I'm your friendly neighborhood advocate, Dr. K.B. Vijay Kumar, practicing the High Court and other courts in Bangalore. இப்போ வந்து தமிழ்லேயே பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக தமிழ்லேயே பேசுகிறேன்னா, ஃப்ளாட்ஸு வீடு வாங்குகிறோம், ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முழுதுமே கடன்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் 20 வருஷம், 15 வருஷம், 25 வருஷத்துக்கு ஒரு லோனை வாங்கி 25 வருஷம் அடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஃப்ளாட் வாங்க போறோங்க. ஃப்ளாட்காரங்க பில்டர்ஸ் என்ன பண்றாங்க, எத்தனை முறையில் அவங்க ஏமாத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. இது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. காமன் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரிலாம் பண்ண முடியுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒன்று, இந்த பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு பண்றாங்க. பவர் ஆஃப் அட்டர்னி, அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டர்னின்னா செல்லாதுங்க, அது நிறைய பேர் தெரியறதில்ல. பவர் ஆஃப் அட்டர்னி, அதாவது பசங்க வந்து அப்பாவுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருப்பாங்க. பசங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்பா கிட்ட கொடுத்துருப்பாங்க, அப்பா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார், அது இட் இஸ் நாட் வேலிட். இப்போ பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தவங்க யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பவர் ஆஃப் அட்டர்னே நாட் வேலிட். செல்லாத பவர் ஆஃப் அட்டர்னி கூட நாட் வேலிட். ஆனா உங்களுக்கு தெரியாது பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தவங்க வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்குங்க. பெங்களூர்ல இப்ப நிறைய கேஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல நம்ம லோன் எடுக்க போகும்போது பேங்க்ல என்ன கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்குரிய தகுதி இருக்குதா அப்படின்னு சான்றிதழ்கள் கேட்பாங்க. என்ன சான்றிதழ், சேலரி சர்டிபிகேட், பிசினஸ் பண்றது, ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டு உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ண முடியும்னா லோன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 50 லட்சம் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் எந்த வீடும் உங்களுக்கு லோனும் வந்து 50-60 லட்சத்துக்கு கீழே கிடையாது. ஸோ ஒரு 50 லட்சம் வச்சுப்போம். 50 லட்சம் நீங்க ரீபேமெண்ட் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் லோன் தரதுக்கு நாங்கள் தயார்னு சொல்லுவோம். அதுக்குண்டான டாக்குமெண்ட் என்ன, எங்க நீங்க ஃபிளாட் வாங்க போறீங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்க போறீங்க, விலை என்ன, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி யார் பில்ட் பண்றாங்க, ப்ராஜெக்ட் பேர் என்ன, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறோம். எல்லாம் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் பில்டரோடையோ ஓனரோடையோ போடுறோம். நம்ம போடும்போது என்னது, இந்த சேல் அக்ரிமெண்ட் கொண்டு போய் தான் நம்ம பேங்க்ல காமிக்கிறோம். சேல் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கான்னு முடிவு பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த சேல் அக்ரிமெண்ட் வச்சுட்டு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படி சொல்றாங்க. சில பேங்க்ல வந்து என்னென்ன ஸ்டேஜ்ல லோன் கொடுக்கணும் அப்படிங்கறத பில்டரே சொல்லுவார். லிண்டல் வரைக்கும்னா இவ்வளவு கொடுங்க, அதுக்கப்புறம் இவ்வளவு கொடுங்க, ரூஃப் வந்தாச்சுன்னா இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு 10% பேங்க் பிடிச்சி வச்சுப்பாங்க கம்ப்ளீஷன் பண்ற வரைக்கும். அந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்குதுங்க. இப்ப புதுசா என்ன கிளம்பிருக்குன்னா, சேல் அக்ரிமெண்ட் வந்து நாட் ரெஜிஸ்டர்ட். நீங்க சேல் அக்ரிமெண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆனா பில்டர் கொடுக்குற சேல் அக்ரிமெண்ட் வந்து யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார், வேணாம் சார் இப்ப எப்படியுமே சேல் டேட் பண்ணிருவோம் இல்லையா, அதனால வேண்டாம் அப்படின்வார். ஆனா லான்ச் பண்ற ஒரு ஸ்கீம்ல நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா முடிக்கிறதுக்கு 3 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். அது வரைக்குமே நீங்க லோன் வாங்கி அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து படிப்படியா நீங்க கொடுத்துருப்பீங்க. 90% அவருக்கு லோன் போயிடும். நீங்க 10வது மாடி வாங்குறீங்கன்னா அவரதுக்கு வர்றதுக்கே 4 வருஷம் ஆகும். ஆனா கிரவுண்ட் ஃபுளோர் போட்டோன்னே கேட்பார் அவரு, இவ்வளவு பணம் கொடுத்துடணும்னு. நீங்க வந்து அவன் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வர்றதுக்குள்ளேயே உங்க பணத்தை வாங்கிடுவாங்க, 90% வாங்கிடுவாங்க. அது இப்ப புதுசா என்ன பண்றாங்க, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை போட்டுறாங்க, பேங்க்ல வந்து லோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேஷ்க்கு கொடுக்கக்கூடிய ஆளுங்களை பார்த்து, இல்ல பேங்க் லோனே எடுக்கக்கூடிய வேற ஆளை பார்த்து சேல் டீட போட்டு கொடுத்துறாங்க. இப்போ முதல்ல சேல் அக்ரிமெண்ட் வச்சு லோன் வாங்கினார் பார்த்தீங்களா, அவருக்கு நாமம் தான், ஃப்ளாட் கிடைக்காது. ஏன்னா சேல் டீடு இல்லைல்ல, சேல் டீடு இருந்தால் தாங்க உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். சேல் டீடு இல்லாமல் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அப்போ பேங்க்ல ஏன் சேல் அக்ரிமெண்ட் வச்சுட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் அவங்க லோன் கொடுக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை விற்க போகிறேன், அலாட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எதுக்கு இவ்வளோ விலை ஆகும், இவ்வளோ நாள் ஆகும் நான் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாரு, அதை வாங்கிக்கிறாங்க. ஆனால் பேங்க்ல மிஸ்டேக் பண்ணுறாங்க. நானும் ஒரு பேங்கர் தான், 24 வருஷம் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்கேன். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த பேங்க் விட்டு இப்போ 21 வருஷம் ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டேன். 99ல் ரிசைன் பண்ணுங்க. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃப்ளாட் வந்து யாராவது ஃப்ளாட் வாங்க போறேன்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்ணோம், அன்டிவைடட் ஷேர் ஆஃப் த லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம்.
உங்களுக்கு வந்து நீங்க பிளாட் வித்தா கூட பிளாட் 1300 ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு உண்டான உரிமை வந்து அந்த அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் தான் ஆச்சுங்களா, அந்த யூடிஎஸ் சொல்லுவாங்க அன்டிவைடட் ஷேர், அதுதான் உங்களுக்கு உரிமை. அந்த லேண்ட் நீங்க வாங்கிட்டு பலருமே அந்த இருக்கக்கூடிய அந்த லேண்ட் எல்லாருமே ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு இந்த பில்டருக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க, என்ன இது நீங்க கட்டி கொடுங்க, பில்டிங் கட்டி கொடுங்க அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். அப்ப ஃபிளாட் கம்ப்ளீட் பண்றதுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவானாங்கிறது புரளி, உங்களை சுத்தி அங்க பின்ற ஒரு வலை. அதுல விழுந்துட்டீங்கன்னா ஒருத்தர் நாலு பேர் கூட அதே பிளாட் விற்கலாம், அவங்க நாலு பேருக்கும் லோன் லோன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க, லோன் கூட வாங்கிப்பாங்க பேங்க்ல. ஆனா யாருக்கு சேல் அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொசஷன் எடுக்கக்கூடிய உரிமை, அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய உரிமை இருக்கு. இது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்குங்க, லேட்டஸ்டா பில்டிங் இண்டஸ்ட்ரியில இது லேட்டஸ்டா நடந்துட்டு இருக்கு. பெங்களூர்ல ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஐசிஐசி பேங்க் நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மோடஸ் ஆபரேண்டி எப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆளுங்க வெளிநாட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு பில்டர்னா நிறைய பேர் தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கலாம், இல்லை அவர் கான்டாக்ட் தெரிஞ்சிருக்கும், சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சிருக்கும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரில் லோன் வாங்க சொல்கிறாங்க, வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளிநாட்டு போயிடுவார், பேங்கால் அவனை தொடச்சு பிடிக்க முடியாது ஆச்சுங்களா, சேல் அக்ரிமெண்ட்டை போட்டு போட்டுருவாங்க. இப்போ வேற யாராவது வந்து இங்கே இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேல் டீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அந்த பில்டிங்க்கு உண்டு அந்த லோன் வாங்கி கொடுத்துட்டால முதல்ல என்ஆர்ஐ ஒருத்தர் அந்த பணத்தை வச்சு பில்டிங்கை முடிக்கலாங்கிற ஐடியால சொல்றாங்க, ஆனா அந்த பணத்தை வந்து இவங்க வேற ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ முதல்ல அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ண பேங்க் ரீபேமெண்ட் வராது, அப்போ அந்த ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அந்த ஃபிளாட் என்ன ஃபிளாட் வாங்கியிருக்காரு அவரு, இப்ப நம்ம போய் வாங்கின ஃபிளாட் நம்ம கையில சேல் டீட் இருக்குது, நம்ம வாங்கின அந்த ஃபிளாட்டுக்கு அவங்க வந்து பேப்பர்ல சர்ஃபேஸ் ஆக்ட் அதாவது இந்த லோன் ரீபேமெண்ட் பண்ணலைன்னா எந்த ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நோட்டீஸ் உள்ள நாளைக்குள்ள 60 நாளைக்குள்ள நீங்க கொடுக்கலைன்னா அதை வந்து ஏலத்துல போட்டு வித்துறதுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு பப்ளிக் நோட்டீஸை வந்து அவங்க பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம பேப்பர் பார்த்தோம்னா ஹெட்லைன்ஸை பார்க்கறோம், யார் யாருக்கு என்னென்ன பகுதி பிடிக்கிறோம், சினிமாக்காரங்க சினிமா பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பசங்க வந்து ஸ்போர்ட்ஸை பார்ப்பாங்க, பெரியவங்க வந்து பாலிடிக்ஸ் அது இதெல்லாம் பார்ப்பாங்க. யாருமே வந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்குன்னு டெய்லி பார்க்கறது இல்லை. நூத்துக்கணக்கான நியூஸ் பேப்பர் இருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ் நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் ரீஜனல் நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் எல்லாம் இருக்கு, இதுல எந்த பேப்பர்ல எவன் போடுறான்னு யாரும் தெரியும். ஆனா சட்ட பிரகாரம் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது நீங்க பார்த்த மாதிரி கணக்கு. இப்ப நீங்க பாக்கலன்னா 60 நாள் கழிச்சு அவங்க ஏலத்தோட ப்ரொசீஜர் ஆரம்பிச்சு ஏலத்துக்கு வேற ஆள் கொடுத்துருப்பாங்க, உங்க வீடை வந்து காலி பண்ணுங்க, இது எங்க வீடு நாங்க ஏலத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இது வந்து சட்ட ரீதியா தான் இதை வந்து சாதிக்க முடியும். சட்ட ரீதினு போனீங்கன்னா 10 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குங்க. ஸோ ஃபிளாட்ஸ் வாங்குறவங்க தயவு செய்து லான்ச் பண்ணவுடனே விழுந்தடிச்சிட்டு போய் என்னவும் உலகத்தில் வேற ஃபிளாட்டே கிடைக்காதுங்கிற மாதிரி லான்ச் பண்ண உடனே போய் டபா டபாடும் இருக்கிற படத்தை கொடுத்துட்டு நான் லோனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆக்குப்பன்சி சர்டிஃபிகேட் எவரும் வாங்குறது இல்லை, அப்படியே விட்டு போயிடுறாங்க. அது வந்து பில்டர் தான் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான பணத்தொகையை நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டினங்க, அது நீங்க கட்டினா நான் கட்டின என்ன, அவங்களுக்கு வந்துட்டு பணம் தான், அது ஏன் நீ அவங்ககிட்ட இருந்து வாங்கலன்னு கேள்வி கேட்கிற நிலைமையில நம்ம இல்லை. ஏன்னா நம்ம பில்டிங் வாங்கிட்டோம், ஃபிளாட் வாங்கிட்டோம், அதை எப்படியாவது காப்பாத்திக்கிறது நம்ம பொறுப்பாயிடுறது இல்லையா, அதை வச்சுதான் வந்து பில்டருங்க விளையாடுறாங்க. அதனால தயவு செய்து இனிமே கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஆக்குபன்சி சர்டிபிகேட் இருக்கிற ஒரு ரெடி டு ஆக்குபேஷன் இருக்கிற ஒரு பில்டிங் மட்டுமே வாங்குங்க. மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரேன் 2 வருஷம் கழிச்சு பண்ணித்தரேன் அப்படிங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே கோர்ட்ல போய் மாட்டின் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான பணம் அவங்க பண்ணிட்டாங்க, மீதி பேரோட பணத்துல பில்டிங் கட்டுறே சொல்லி வாங்கின பணத்துல நாம போட்டுட்டு நமக்கு பில்டிங்கும் கிடையாது பணமும் கிடையாது, பேங்கார வீட்டுல வந்து நிப்பான் இஎம்ஐ கட்டு அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நம்ம மாட்டிட்டு இருப்போம். அதனால தயவு செய்து இனிமே ஈஸிங்கிறத ஒன்று எடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன பிளாட் அலாட் பண்றாங்களோ அந்த பிளாட்டுக்கு உண்டான ஒரு என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், வேற யாருமே அதுல லோன் வாங்கலை இல்லை எதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 13 வருஷத்துக்கு எடுங்க, இப்போ நீங்க இன்னைக்கு போய் எடுக்கிறீங்கன்னா 13 வருஷம் பின்னாடி 2007 எடுங்க, ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா தான் வாங்குங்க, அது பெரிய வித்தியாசம் கிடையாது, 100 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உண்டான ஒரு உரிமை அது, அப்புறம் உங்களுக்கு கூட ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது. அதனால அந்த மாதிரி பார்த்துட்டு
ஈஸியில எதுவுமே இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப எங்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காருங்க, இதே மாதிரி தான் ப்ராப்ளம். ஒரு பில்டிங்ல 240 ஃபிளாட்ஸ் இருக்குதுங்க, 73 ஃபிளாட்ல இந்த மாதிரி பண்ணிருக்கிறதா கேள்வி. எல்லா பேங்க்கும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லா பேங்க்குமே நிறைய பேங்க் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி லோன் சேல் அக்ரிமெண்ட் கொடுத்து லோன் வாங்கினவங்க எல்லாமே வந்து என்ஆர்ஐஸ் தான். அதாவது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு தில்லுமுல்லு தான் இது. நம்ம அனாவசியமா போய் மாட்டிக்க கூடாதுங்கிறனால நான் என்ன சொல்றேன், ரெடிட் ஆக்குபேஷன் ஃபிளாட்டை மட்டும் வாங்குங்க. ஒரு 2 லட்சம் 5 லட்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சேஃப்டி இருக்கு. அதே மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சேல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க எந்த ஃபிளாட்டை டிசைட் பண்ணிக்கீங்களோ அந்த ஃபிளாட்டுக்கு உண்டான ஒரு ஈஸி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கிடைக்கும், அதை வாங்கிங்க. அதுல எதுவுமே என்ட்ரி இல்லைன்னா அப்போ உங்களுக்கு வந்து லீகலி நீங்க ஸ்ட்ராங்கு. அப்போ நீங்க வந்து சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேர்ல ஈஸி யாராவது வாங்கினாங்கன்னா உங்க பேர் அதுல வந்துடும். ஸோ அது உங்களுக்கு சேஃப்டி. இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, அவன் பில்டர் வந்து நான் ஃபிளாட்டை முடிச்சுட்டு பண்றேன் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு நீ இம்மிடியட்டா அன்டிவைடட் ஷேருக்கு நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதால தான் நான் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன் திட்டவட்டமா சொல்லிடுங்க. ஒன்ன புரிஞ்சுக்குங்க, இது லைஃப் சேவிங்ஸ், வாழ்க்கை கனவு. அந்த கனவுக்கு உண்டான விலையை வந்து நீங்க 20-25 வருஷம் கடன்காரனா தெரிய போறீங்க. அந்த 25 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம், அதுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னா சேல் டீடு உங்க கையில இருந்தா தான். ஸோ பேங்க் மூலமா நீங்க சொல்லி சேல் டீடை வந்து வாங்கிங்க, அன்டிவைடட் சேல் டீட் பண்ண சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு லாபம் என்னன்னா, சேல் டீடு பண்ணும்போது அன்டிவைடட் ஷேர் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த விதத்துலயும் கூட லாபம் இருக்குது. இப்போ ஆக்சுவலி நீங்க அக்ரிமெண்ட்டை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவான், அன்டிவைடட் ஷேரை கொடுக்குறேன் அப்படின்னுவா, யாரோ ஒரு 4 பேரோ ஒரு 2 பேரோ 3 பேரோ ஓனர்ஸா இருப்பாங்க, லேண்ட் ஓனரா இருப்பாங்க. அந்த லேண்ட் ஓனர் வந்து இன்னொரு ஆளுக்கு பில்டிங் கட்டுறதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பில்டிங் கட்டுறவர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபிளாட் அவருக்கு ஷேராக எடுத்திருப்பாரு, லேண்ட் வச்சிருக்கிறது வந்து அவருக்கு கொஞ்சம் ஷேர்னு வச்சிருப்பாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து வித்துப்பாங்க, யார் யார் பண்ணா வித்துக்கலாம் அவங்க, ஏன்னா அவங்க ஷேர் அப்படின்னு அதுல அக்ரிமெண்ட்ல வந்திருக்கும், அந்த பில்டிங் அக்ரிமெண்ட்ல அவங்களுக்கு வந்திருக்கும் ஆச்சுங்களா. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உண்டான ஷேரை விதவிதமா பண்ணிக்கிறாங்க. பில்டர் இதுல வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து பில்டர் தான். அதனால பில்டர் வேற ஓனர் வேறன்னு இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குதா, ரிஜிஸ்டர் ஆயிருக்குதா, அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க யாருமே ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லாது. இதே மாதிரி ஒரு கேஸ், இப்ப நான் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றேன், இதே மாதிரி ஒரு கேஸ் வந்ததுங்க, செத்து போயிட்டாரு, பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாள் செத்து போயிட்டாருங்க. சிங்கிள் ஓனர், 3 ஏக்கர் நிலத்துக்கு சிங்கிள் ஓனர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, செத்து போயிட்டார், யாருக்கிட்டையுமே சொல்லலை அவங்க. நான் கேட்டப்ப பரவாயில்ல சார், அதனால பரவாயில்ல சார், பசங்க இருக்காங்க அதனால லீகல் ஹெட்ஸ் இருக்காருன்னு பிரச்சனை இல்லை, லீகல் ஹெட்ஸ் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி அதை காமிங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த ஃபிளாட்டை என்னோட கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் ஃப்ராடு பலவிதமாக பண்ணலாம், அதில் சிலதெல்லாம் வெளியில் வருது, சிலது வெளியில் வராது. இது புதுசா கிளம்பியிருக்கிற ஒரு பாம்பு. பிளாட் வாங்கும் போது நம்ம பாம்பு புத்துக்குள்ள கை விடுற மாதிரி தான் நினைச்சு பயந்து பயந்து தான் பண்ணணும் ஆச்சுங்களா. சரி, இப்ப நான் சொன்ன நன்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து நினைவச்சுங்க, அவசரப்பட்டு போய் பிளாட்டை வாங்கிடாதீங்க. அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு இமெயில் இருக்கு, அந்த இமெயிலில் வந்து கேட்கலாம் நீங்க, அதுக்குண்டான பதில நான் கொடுப்பேன். அதனால ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க அபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டியது. தயவு செய்து இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷமா, ஒரு வீடு வாங்கின சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையா நினைச்சுக்கணும். அது மாதிரி பண்ணுங்க. வணக்கம்.